திருவான் மக்களோட எங்களுக்கு இருக்கிற உறவு வந்து நிரந்தரமானது பாஜகவோட இருக்கிற உறவு வந்து தற்காலிகமானது வெளிப்படையாக சொல்லியிருக்க ஜெயலலிதா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டது ஓபிஎஸ் முதலமைச்சர் அடையாளம் காட்டப்பட்டது ஓபிஎஸ் அந்த நூற்றி எண்பத்தி முப்பத்தி ஐந்து பூக்களும் மாலையாக முதலமைச்சர் என்ற பதவியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழுத்தில் விழுவதற்கு அதை கோர்த்தவர் சசிகலா கேட்டுக்கலாமா

வி கே சசிகலா அவர்கள் இல்லை என்றால் இவர் முதல்வராக இருக்க மாட்டார் என்பது போன்ற ஒரு விமர்சனத்தை திமுக தேர்தல் நெருங்கும் காலகட்டத்தில் வைக்கின்ற பொழுது அதை உடைப்பதற்கு முதலமைச்சர் அந்த அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுங்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாரா அப்படி நகர்ந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் வைக்கக்கூடிய வாதம் எம்எல்ஏக்களால் தான் நான் முதலமைச்சரனே நின்று வைக்கக்கூடிய வாதம் வெகுஜன மத்தியில் எந்த அளவிற்கு அது வந்து திமுக விமர்சனத்தை அது வந்து டைல்யூட் பண்ணக்கூடும் அவருக்கு அது பலம் சேர்க்கும் முதலமைச்சருக்கு பலம் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் அவர் பாஜகவோட கூட்டணியில் மாற்றம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார் மற்ற கட்சிகளோட கூட்டணியிலையும் அது தொடரும் இருக்கார் அந்த கூட்டணியும் தொடரும் சொல்லியிருக்கிறார் பட் ஒரு கேள்வி அந்த பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர் கேட்குறாரு இஸ் பிஜேபி லயபிலிட்டி டு யூ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அவங்களோட சேர்ந்து நீங்கள் படுதோல்வி அடைஞ்சதுனால இன்றைக்கும் பிஜேபி உங்களுக்கு ஒரு பெரிய பின்விளைவை ஏற்படுத்தக்கூடிய கட்சியாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு முதல்வர் பதில் சொல்லாமல் கடந்து போகிறார் அதை அவர் சொல்லலை அதுலேயும் அவருடைய நம்பிக்கை தெரியுது இல்லைங்கிறதா இல்லைன்னு சொல்ல வந்தாருன்னு எடுத்துக்கலாம் இல்லையா ஆ அப்படிலாம் இருக்காது இல்லை அதை கடந்து அப்படி அப்படின்னா சொல்லியிருப்பாரு சொல்லலை அவர் அது அதை அவர் அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் அர்த்தம் அக்செப்ட் பண்ணி ஆனால் சொல்ல முடியல அந்த பதில் அதனால் அவர் கடந்து போகிறார் ஸோ அந்த அதே மாதிரி அவர் வந்து இதே விஷயத்தில் நாங்கள் மைனாரிட்டி சிறுபான்மை மக்களோட எங்களுக்கு இருக்கிற உறவு வந்து நிரந்தரமானது பாஜகவோட இருக்கிற உறவு வந்து தற்காலிகமானதுன்னு வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார் இதெல்லாம் அவருடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு புரிஞ்சுக்கிறலாம் ஆங்கிலத்தில் கான்ஃபிடென்ஸ் பெர்சானிஃபைடு சொல்லுவாங்க நம்பிக்கை தன்மீது அதீத நம்பிக்கை கொண்ட ஒரு நிலைமையை வந்து அவர் இந்த பேட்டியில் வெளிப்படுத்தியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் பாஜக அலையன்ஸ் விஷயத்தில் அவர் கொஞ்சம் முன்னு பின்னுமாக தான் இருக்கிறார் என்பது தெரிகிறது அதில் அந்த பேட்டியிலேருந்து இப்போ இந்த இந்த வாதம் என்னை யார் முதல்வராக்கவில்லை அப்படின்னு சொல்கிற வாதம் இயல்புலேயே என்ன கேள்வி வந்தது அப்படின்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்னும் கூட அதெல்லாம் நினைவு நினைக்கிறேன் நான் தொடக்கத்திலிருந்தே சொல்லிச் செய்கிறது அவர்களுக்கு விசுவாசமாக இருந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீங்களும் இருக்கிறீங்க திரு கணபதி இருக்கிறார் மூத்த அரசியல்வாதான் இருக்கிறீங்க இவர் எண்பத்தி ஒம்போதில் சேவல் சின்னத்தில் என்றதுலேருந்து தொடங்குகிறார் தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது அப்போது ஜோடிபுரா ரெத்தைப்புரா என்று வி என் ஜானகி அவர்களால் வந்து சொல்லப்பட்டது ஓபிஎஸ் யார் பக்கத்தில் நின்றார் அப்படிங்கிற கேள்வியும் சேர்ந்தே எழுதி அப்ப இருந்து அவர் ஜெயலலிதா கூட சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு அதையும் சேர்த்து பேசலாம் திரு கணபதி உள்ளிட்டாட்டியும் பேசலாம் அப்படி கேட்க ஆரம்பிச்சா ஜானகி அணியில் இருந்த பலருக்கும் ஜே ஜே ஜானகி அவர்களுடைய அணி ஜா ஜே என்று புரிந்த பொழுது ஜானகி அணியில் இருந்த பலருக்கும் ஜே அணியில் ஜெயலலிதா அணியில் பல முக்கிய பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது நீங்க அறிவிங்க பி எச் பாண்டியன் உள்ளிட்ட பலருக்கும் அப்போ எந்த அடிப்படையில் இந்த ஸ்கேல சொல்ல வராருன்னு கேட்குறேன் எனக்கு அடிப்படையில் இல்லை அவர் தொடர்ந்து அந்த ஜெயலலிதா தலைமையிலான அந்த அதிமுகவுக்கு விசுவாசியாக இருந்திருக்கிறார் அதற்கு முன்னால் எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் இருந்த அதிமுகவுக்கு எனக்கு எடப்பாடியில் ஒரு தடவை ஜெயிச்சிருக்கிறார் அடுத்த வாட்டி அந்த சீட்டை வந்து பாமகவுக்கு ஒதுக்கி இவருக்கு இன்னொரு சீட்டை தரும்போது வேணாம் நான் எடப்பாடியில் பாமக வெற்றி பெற செய்கிறேன் எனக்கு சீட்டை வேணான்னு சொல்லி அந்த அந்த க கடப்பாடை காட்டுறாரு சார்

அந்த நம்பிக்கை அதுதான் அவங்களுக்கு அங்கே தள்ளிச்சு ஸோ ஸோ நூற்றி முப்பத்தி ஆறு எம்எல்ஏக்கள் அப்படின்னா சொல்லி ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு நூற்றி முப்பத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் என்று எடுத்துக்கொண்டால் அந்த நூற்றி எண்பத்தி முப்பத்தி ஐந்து பூக்களும் மாலையாக முதலமைச்சர் என்ற பதவியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கழுத்தில் விழுவதற்கு அதை கோர்த்தவர் சசிகலான்னு எடுத்துக்கலாமா இல்லை அதுக்கு வித்திட்டு தனித்தனி பூவாக தான் இருந்துருக்கும் அதை வித்துட்டவர் சசிகலா தான் ம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது எடப்பாடி அவர்களை அடையாளப்படுத்தினதும் முதல்வராக அவங்க தான் பட் எடப்பாடியை ஏன் அழை அடையாளப்படுத்தினாங்க மற்ற யாரையும் ஏன் அடையாளப்படுத்தலை எடப்பாடியை தான் அவர் ஓபிஎஸ்க்கு அடுத்து செகண்ட் இன் கமாண்டில் அவர் இருந்தார் கட்சியில் செல்வாக்கூட இருந்த ஒரு எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் செங்கோட்டையன் அதிமுக அது கரெக்ட் இருப்பார் சீனியர் ரொம்ப பேர் இருப்பாங்க ஆனால் அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறது வந்து ஓபிஎஸ்க்கு அடுத்து அவர் முதல்வர் இல்லை வெளியே போயான் போன பிறகு அங்கே இருந்த எம்எல்ஏக்கள் எடப்பாடி தன்னை தானே தேர்ந்தெடுத்துக்கொண்டார் ஓகே

ஆக்கூர்வமான விஷயங்கள் திமுக ஏன் அண்ணன் சொன்னாரு திமுக ஏன் வந்து அதிமுக உள்கட்சி பிரச்சனைகளை பற்றி பேசணும் நாங்க பேச வேண்டியது பேசுறேன்னு அண்ணன் சொன்னாரு அதே தான் ஏன் பேசணும் மக்கள் நினைப்பாங்க ஏன் வந்து அவங்க உள்கட்சி பிரச்சனைகள் ரொம்ப இருக்குது அதை முதல்ல அவங்க சால்வ் பண்ணட்டும் அதிமுக நாளா உடையும் பொதுக்குழுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு

ஸ்பெஷல் சிபிஐ ஸ்பெஷல் கோர்ட்ல அத்தனை குற்றவாளிகளும் திமுக முக்கியமான புள்ளிகளும் விடுதலை செய்யப்பட்டதுக்கு பின்னாடி பாஜக விரும்பணும் ஆதாரம் இல்லாட்டி கூட இப்போ யார் தண்டிக்கலாம் நீதிமன்றங்கள் மேல ஆதாரம் இல்லைன்னா ஆதாரம் இருந்தால் தான் தண்டிக்க முடியும் அப்படிங்கிறீங்க

நடந்தது உண்மை ஆதாரம் இருந்தனால்தான் அவர்கள் தண்டிக்கப்பட்டார் என்று கலை சொல்கிறார்கள் தக்குன்னு பின்னாடி போயிட்டீங்களே கரெக்டு அந்த தண்டனை கொடுத்தாங்க ஆதாரம் இல்லைன்னு சொல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்துச்சுல ஆதாரம் இல்ல சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல அது வேற அதாவது மாறி மாறி தீர்ப்பு வருதுங்க நான் என்ன சொல்றேன் நான் என்ன சொல்றேன் நம்ம வேற விஷயம் பேசுறோம் வேற விஷயம் இல்ல நீங்க வந்ததுனாலதான் மாறி மாறி தீர்ப்புகள் வருது இதுக்கு பின்னாடி பாஜக எப்படி இருக்கு பாஜக நீங்க தான் சொன்னீங்க ஆதாரம் சொன்னாரு நீதிமன்றங்களையும் கட்சிகளின் செயல்பாட்டையும் பாஜக தீர்மானிக்கிறது மேற்கு வங்காளத்துல மம்தா பானர்ஜி ஆட்சில தொடர்றாங்க சார் селиஜெல் வேகப்பட்ட வழக்கு селиஜெல் அவர்களும் தொடர்ந்தார் மோடியா லேடியா என்று கேட்டார் அதன் பிறகு மோடி எங்கள் தாடி என்று ஆகிவிட்டார் அதுவரை நான் என்ன கேக்குறேனா பதினோரு எம்எல்ஏக்கள் எதிர்த்து வாக்களித்த பிறகு எதிர்த்து வாக்களித்த பதினோரு எம்எல்ஏக்கள் இன்றைக்கு சட்டப்பேரவைக்குள் இருக்கிறார்கள் அதில் ஒருவர் துணை அமைச்சராக இருக்கிறார் ஒருவர் அமைச்சராக இருக்கிறார் ஆனால் எதிர்த்து வாக்களிக்காத இந்த அரசுக்கு ஆதரவாக நின்ற பதினெட்டு பேரு டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க இது இது நீங்க சட்டமும் தெரிஞ்சவர் இதுதான் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படின்னு அந்த பதினெட்டு பேரு அந்த ஆதரவா இருந்து விலகிட்டாங்க விலகல விலகல அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க கவர்னர்ட்ட போய் கவர்னர்ட்ட போய்